வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்தி ஆகிட்டு இருக்கிறதுனால, நிறைய செய்திகள் வர்றதுனால சிலது வந்து நம்ம தவிர்த்துட்டு போகிறோம். ஆனாலும் இந்த அதிமுக செய்திகள் அப்படிங்கும்போது அதை பார்க்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகம். இன்னும் குறிப்பாக சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களை பற்றி பேசினால் வந்து அவர்கள் என்ன பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அதிமுக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொருத்தர் பேசுகிறதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியது. இப்போ நத்தம் விஸ்வநாதன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, இப்போ நேற்று பிஜேபிலாம் ஒன்றுமே இல்லை, ஆளே இல்லைங்கிற மாதிரி சொன்னது. இப்படி தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ என்ன சொன்னாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுகவில் வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் சி வி சண்முகம் பேசியது, எங்களை யாரும் மிரட்ட முடியாது, முடியாம மிரட்டி பாருங்க, எங்களை மாதிரி ஒரு சோதனை வந்திருந்தால் இன்றைக்கி திமுக இருக்காது அப்படிங்கிறார். இதில் வெளியில் பார்க்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன பதில், ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு 4 வருடம் மோடி அவர்களை கூடவே இருந்து அவரால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர்கிட்டருந்து வெளியில் வந்துட்டு இன்னைக்கு ஆனால் அவரை திட்ட மாட்டீங்க, இங்கே பிஜேபியை விட்டு வெளில வந்துடுவீங்க, நீங்கள் சி வி சண்முகம் திட்டுவீங்க, ஜெயக்குமார் திட்டுவார், ஆனால் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கவங்கள எதுவும் சொல்ல மாட்டார். சொல்லா மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களும் மேலே இருக்கவங்களை பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, திமுக அரசு பொய் வழக்கு போடுது, எங்களை மிரட்டி பார்க்காதீங்க, சீண்டி பார்க்காதீங்கன்னு இன்றைக்கி சி வி சண்முகம் சொல்கிறார். அதிமுகவை வந்து பிஜேபி வந்து இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சி வி சண்முகம் எப்பயுமே வேகமாக பேசக்கூடியவர், ஏன் பிஜேபி பற்றி இதில் பேசவே இல்லை? வெளிப்படையாக திமுக வந்து எங்களை வந்து மிரட்டுது அப்படின்னா ஏற்கனவே பிஜேபிக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அண்ணாமலை சொல்லிட்டார். சி வி சண்முகம் சொல்கிறார், இல்லை திமுக எங்களை மிரட்டதுன்னா திமுகவுக்கும் நமக்கு தான் போட்டி. ஒன்று, இன்னொன்று, திமுகவில் வழக்கறிஞர் அணியெலாம் இருக்குது, ஆனால் எங்களை மாதிரி சோதனை வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லிக்கார். வெளிப்படையாக ஒரு விஷயம் தெரியுது, பிஜேபியை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படலைனா இந்நேரம் சி வி சண்முகம் பேச்சே வேறு மாதிரி இருக்கும். பிஜேபி எங்களை மிரட்டி பாருங்கள், நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னா சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லலை, திமுக மட்டும் பேசி முடிச்சிட்டார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, திமுகவை பற்றி இன்றைக்கி சி வி சண்முகம் பேசிய வார்த்தை உண்மையிலே வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க இன்னும் அவங்க வழக்கே போடலை, வழக்கு போட்டவங்களுடைய நிலைமை என்னானது, அதுக்கு தான் ஓபிஎஸ் தரப்பில் பதில் சொல்கிற மாதிரி ஏற்கனவே உங்கள் மேலே அதிமுக மேலே ஏற்கனவே ரெய்டெல்லாம் பண்ணாங்க, அதோடைய வழக்குகள் என்னாச்சு, கொடநாடு கொலை கொள்ளை கேஸ் ஏன் இன்னும் முடிவுக்கு வரல, இப்படி பலவிதமான கேள்விகள் எழுப்புகிறாங்க. எல்லாத்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர் டீலிங்க. அது என்ன தெரியுதுன்னா, சி வி சண்முகம் பேச்சில் நாங்கள் வந்து திமுக எதுக்குறோம், ஓபிஎஸ் தான் பிடிஎம்மாக இருக்கார், பிஜேபியை பற்றி பேசவே இல்லை, இதுதான் 1000 சர்ச்சைகளை ஏற்படுத்துது. எப்பயுமே சி வி சண்முகம் பேச்சு வேற, இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறார் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஏற்கனவே சி வி சண்முகம் வந்து எடப்பாடிகிட்ட கோச்சிட்டு போகிறாருன்னு சொல்லும் போது ரொம்ப தெளிவாக, எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் பாருங்க, அந்த மாநாடு நடத்துனது அதுவும் எடப்பாடி பழனிசாமியால், இப்போ கட்சி வீரநடை போடுகிறது அதுவும் எடப்பாடி பழனிசாமியால். தொடர்ந்து நான் அதிமுகக்காரன்னு உங்களுக்கு எஸ்பி வேலுமணி பதிவை போடுறதும், விஜயபாஸ்கர் இவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது, இப்போ சி வி சண்முகம் முனுசாமி ஏற்கனவே சொல்லிட்டார், இப்படி எல்லா முக்கியமான தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்கிறதோட விளைவாக தொடர்ந்து எல்லாரும் எங்கள் கட்சியில் இருக்காங்கப்பா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ கூட இந்த விஷயத்தில் கூட சி வி சண்முகம் பேச்சை பார்த்தீங்கன்னா எப்பயும் அவருடைய இயல்புக்கு மாறாக தான் நீங்கள் பேசியிருக்காரு. உண்மையிலேயே சி வி சண்முகம் கடந்த காலத்தில் நம்மளே பாராட்டியிருக்கோம், பிஜேபி பற்றி அவர் பேசினது, அதற்கப்புறம் பிஜேபியில் வந்து கூட்டணிக்கு அண்ணாமலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் போல சி வி சண்முகம் போல, மற்ற 4 பேர் தான் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும் வீரடுக்கு. ஏன்னா அப்பயே சொன்னாங்க, சி வி சண்முகம் மரியாதை தெரிஞ்சவர், ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு, இனிமேல் போய் பிஜேபிகிட்ட நிற்க மாட்டாருன்னு. அதே சி வி சண்முகம் டெல்லியில் போய் அமித்ஷாட்ட நின்னார், அதுவும் கவலையாகுது. இங்கே மட்டும் நீங்கள் போக மாட்டீங்க, பிஜேபி நீங்கள் தான் திட்டீங்க, நீங்கள் அங்கே போனீங்க. எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி வந்து சி வி சண்முகம் உயர்ந்தவர், மிக எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவார்னா ஒரு பக்கம் நீங்கள் எதுக்குறீங்க, எந்த இடத்துல போய் அமைதியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கீங்க. அப்போ இது வந்து பெரிய வீரம், திமுக மோசம் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கருடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொத்து குவிப்பாளருக்கு நிறைய பேர் அவங்க சிபிஐ வாய்தா கேட்டது நிறைய பேர் இருக்குது. அப்படியே வெளிப்படையாக ஒன்று புரியும், பிஜேபி மிரட்னா இன்றைக்கி பயப்படக்கூடியவங்க யார், எல்லோரும் சொல்லுவாங்கள்ல வேலுமணி தங்கமணிங்க, ஏன்னா நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்பழகன் மேலே சொத்து குவிப்பாளருக்கு போட்டாச்சு, இதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, ரமணா மேலே குட்கா வழக்கு இருக்குது, விஜயபாஸ்கர் வழக்கு, இதில் யார் பணம் அதிகமாக வச்சுருக்கா, வேலுமணி தங்கமணி, அதுக்கடுத்து யார், விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் நைட்டு 11 மணிக்கு மேலே வசூல் பணத்தை எண்ணுவார்னு திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர் கூட்டத்தில் பேசுகிறார். ஏன்னா அவருடைய தொகுதி அவர்,
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நட்டா அவர்களை ஏற்கனவே போய் விஜயபாஸ்கர் சந்தித்ததும் விஜயபாஸ்கரை பற்றி வெளியில் வரக்கூடிய செய்திகள் விஜயபாஸ்கர் பிஜேபியில் மேலே கூப்பிட்டு அமைதியாக இருந்துக்கோங்கன்னு சொன்னால் போதும் அமைதியாக இருந்துருவார். ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய கேஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வேலுமணி தங்கமணியை காட்டிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக தலையிடக்கூடிய பிரச்சனை அவருக்கு இருக்குது. இப்போ ஏற்கனவே சிபிஐ வழக்கு குட்கா சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவக் கல்லூரி கம்மியான இடத்துல வேல்ஸ் கல்லூரிக்கு நிறைய இடம் கட்ட அனுமதி கொடுத்தது, அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உள்ளே வருது. ஏற்கனவே உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் இதே மாதிரி தான் மருத்துவ பிரச்சனையில் மாட்டி அதனால தான் பிஜேபி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்கன்னு ஒரு பெரிய ஒரு விவாதமே நடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு விஷயங்கள் எப்பயுமே சீறி கொண்டிருக்கிற சி வி சண்முகம் இன்றைக்கி பிஜேபி பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் திமுகவோட முடிச்சிட்டார். அதே போல் யார் யார் பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அண்டர்லைன், அது வேலுமணியாக இருந்தாலும் சரி தங்கமணியாக இருந்தாலும் எல்லாரும் பாருங்கள் பிஜேபி பற்றி எதுவும் பேசுவானே. எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசுறது இல்லையே, மோடி அவர்களோ அமித்ஷாவர்களோ எங்களுக்கு அழுத்தம் தரவில்லை. ரைட், அழுத்தம் தரவில்லை. அப்போ எதுக்காக கூட்டம் கூட்ட வெளில வந்தீங்க? இன்னொன்று வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கங்கிறீங்க. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ சமீபத்தில் அந்த பாராளுமன்றத்தில் வந்து பாஜக பகுஜன் சமாஜ் எம்பியை வந்து ரொம்ப மோசமாக திட்டினாங்கள, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னும் கூட சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த செய்கைகள் இதெல்லாம் ஏன் கண்டிக்கவில்லை? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து கோயில்களை வந்து அபகரிச்சிட்டாங்கங்கிறீங்க. நீங்கள் என்ன அறநிலைத்துறை வேணாங்கிறாரு? ஜெயலலிதா காலத்தில் உங்கள் காலத்துலேயே அறநிலைத்துறை இருந்தது, அப்போ அறநிலைத்துறை வேணான்னு நடத்தும் மொத்தமாக வேணாங்கிறாரு. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே வேணாங்கிறாரு. வட்பு வாரித்து இதையும் கையில் எடுக்க சொல்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் கண்டிச்சிங்களா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் தெலுங்கானாவில் பேசுகிறார், சரி தமிழக அரசு வந்து இது வந்து அறநிலைத்துறையை காசு எடுத்துக்கிட்டாங்க ஆக்கிரமிக்கிறாங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னது சிறுபான்மை மக்களுடைய கிறிஸ்டினுடையும் முஸ்லீமுடையும் ஏன் வந்து பாரபட்சமாக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஏங்க நீங்கள் அறநிலையத்துறை எடுக்கிறது ஓகே, இது எதுக்கு உள்ளே வரீங்க? தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் இதுதான் நாங்கள் டைமு, அழகாக பேசியிருக்கலாமே. பிரதமர் செயலங்களுக்கு வருத்தம் அளிக்குது, வருத்தம்னு கூட சொல்ல முடியல. இன்னும் கொடுமை என்னென்னா பட்ஜெட்டை பற்றி ஓபிஎஸ் ஆகுது சிறந்த பட்ஜெட்னார், நீங்கள் அதுக்கு கூட சொல்லலை. விவசாய சட்டங்களுக்காக எல்லோரும் போராட்டி இருந்த விவசாயிகளை பற்றி கேட்கும்போது அதுக்கும் நீங்கள் பெருசாக ஆதரவு தரலை. இன்னும் குறிப்பாக பிஜேபிக்கு ஆதரவு தந்தீங்க. கடந்த காலத்தில் கேட்டால் எப்போ பார்த்தாலும் திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, அவங்க உங்களை சொல்கிறது, ரெண்டு பேரையும் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்க. பிஜேபி மதவாத கட்சின்னு ஒவ்வொரு டைமில் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. இதையும் தமிழக மக்கள் பார்த்துட்ருக்கணும். என்ன புரிய பண்ணுறதுன்னு தெரியல, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் ரூட்டில் போயிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.